நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது விருச்சிக ராசியை பற்றி சொல்ல இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு எந்த கல் அணிந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எந்த நிறத்தை பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் வளமாக இருப்பார்கள், எந்த ராசி ஒத்துப்போகும், இப்படி பல வாழ்க்கையின் சூட்சமங்களை விருச்சிக ராசிக்கு சொல்ல இருக்கும். விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசி. எட்டுங்கிறது மறைவு ஸ்தானங்க. இது ஏன் எட்டாம் இடம் வந்து அமர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க வந்து சில இரகசியங்களை வெளிக்கொணர்வதில் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அதே நேரத்தில் இரகசியங்களையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போது துப்பறியும் இலாக்கா இருக்குது. இது மாதிரி சில முக்கியமான ஒரு நிலைகள் இவங்க பணியாற்றுவாங்க. வெளியே யாருக்கிட்டையும் மூச்சு விட மாட்டாங்க. ரகசியத்தை அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்களும் தன்னுடைய பலவீனத்தை பெரும்பாலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, சொல்லிக்க விரும்ப மாட்டாங்க. தன்னுடைய அவங்களுடைய பலவீனம் அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் சொல்ல மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசி, விருச்சிகம் உள்ளே நுழைந்தால் விருத்தியாகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்காரெல்லாம் எந்த இடத்துல காலடிப்பட்டாலும் அந்த இடம் ரொம்ப சிறப்பாக செழிக்கும், கொழிக்கும், அதன் பலம் பணம் கொழிக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தனக்காக தன் குடும்பத்திற்காக உழைப்பதை விட அடுத்தவங்களுக்காக உழைச்சி உழைச்சி இவங்க ஓடா போகக்கூடிய மனிதர்கள். இவங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை, தீயணைப்புத்துறை அரசியலில் பெரும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மருத்துவத்துறையிலையும் அவங்க வேலை பார்ப்பாங்க. கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவூலம், வங்கி போன்ற நிலைகளில் இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய அம்சம் இவர்களுக்கு கிடைக்கும். இவங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் ராசிநாதன் ரொம்ப இவங்களுக்கு ஸ்பீடு இருக்கு பாரு. ஒரு ஆள் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்யலாம், ஆனால் இவங்கெல்லாம் மூணு வேலை செய்வாங்க. அப்படி ஒரு ஸ்பீடு, ஸ்பீடுன்னா ஸ்பீடு, அப்படி ஒரு ஸ்பீடுங்க இவங்க. அதே நேரத்தில் இந்த வீட்டில் வந்து செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், உச்சம் பெறுகிறார் கேது பகவான். அப்போது இவங்க வந்து ரொம்ப ஞானம் ஜாஸ்தி இருக்கும். சந்திரன் நீச்சம் அடைகிறார், அதனால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் குழப்புவாங்க. இவங்களும் நல்லா குழம்பி அடுத்தவங்களையும் ரொம்ப நல்லா குழப்புவாங்க ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க எடுக்கிற முடிவு இருக்குது பாருங்கள். அதாவது குழம்பிய இதில் தான் அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்பவும் சூப்பரான ஒரு முடிவு எடுப்பாங்க. இருந்த போதிலும் இந்த ராசி அன்பர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதால எந்த ஒரு காரியத்தை இறங்கினாலும் கண்மூடித்தனமாக இது வெற்றி அவங்க அதுக்கு பாடுபடுவாங்க பாருங்கள். அந்த அதை சாதிக்கிறதுக்கு அப்படி ஒரு அவங்களுடைய உழைப்பு, அப்படி ஒரு நிலை இருக்கும். அவ்வளோ ஒரு உத்வேகம், ஒரு அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு வெறித்தனமாக செயல்படுவாங்க இவங்க. தன்னுடைய தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு ஒரு வெறித்தனமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். இப்போது இந்த அரசு சார்ந்த பதவியில் கூட இவங்க பெரிய பெரிய பதவிகளில் இருப்பாங்க. உத்தியோகம், இந்த அரசு சார்ந்த உத்தியோகங்கள், அரசு உத்தியோகங்கள் இவங்களுக்கு ரொம்ப எளிதில் கிடைக்கும். ஈஸியாக இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் தான் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், இன்னொரு வீட்டில் சூரியன் உச்சம் பெறுகிறார் மேஷத்தில்.
அதே நேரத்தில் குரு உச்சம் பெற்று செவ்வாயை பார்ப்பார். ஸோ அதனால் இவங்களுக்கு இவங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அப்போது இந்த கிரகங்கள் வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். ரெண்டாம் இடம் வந்து தனுசுவாக இருக்குது, காலபுருஷ தத்துவப்படி 9 இடம். அப்போது 9 இடமாக இருக்கிறதால திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு பெரிய யோகமான ஒரு வாழ்க்கை, பணம் பல வகையில் வரும், பொருள் சேர்க்கை இருக்கும், நிறைய அதாவது சகல சம்பத்துக்கள் இவர்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே நேரத்தில் இந்த 2 இடத்தை பற்றி நம்ம சொல்லணும். 2-க்கும் 5-க்கும் உடையவன் குருவாக இருந்து இங்கே 2 இடத்துல குரு ஆட்சி பெறுறார், பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவார். அப்போ இவங்களை பொறுத்தவரையிலையும் பேச்சு சாதுரியம் இருக்குது பாருங்கள், நல்லா பேசுவாங்க, சிறந்த பேச்சாளராக இருப்பார்கள், வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு அமைப்பு இவங்கக்கிட்ட பேச்சு திறமை ரொம்ப லாபகமாக இருக்கும். இப்படி கூட இவங்க பேசுவாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சு திறமை இருக்கும். 3 இடம் அப்படின்னும் போது தைரிய வீரியஸ்தான அதிபதி சனி பகவான், காலபுருஷ தத்துவப்படி அது 10 இடம். அந்த வீட்டில் தான் செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறார். 10 இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றால் 10 செவ்வாயாக இருக்க வேண்டும், 10 வீட்டில் செவ்வாய் இருக்க வேண்டும், 10 இடத்து அதிபதியாக செவ்வாய் இருக்க வேண்டும். இருந்தால் வந்து சிறப்பாக இருக்கும், தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அப்போது 10 இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இவங்களுக்கு, அது 10 இடமாக இருக்கிறதால. கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரத்தால் இவங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக ஒரு ஆதரவாக செயல்படுவார்கள். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அது தோல்வி கூட வரலாம், பட் இருந்தாலும் அவங்க வேலை செய்கிற ஒரு வெறித்தனம் ஒரு முயற்சிகள் இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப பாராட்ட தகுந்தது. ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு உத்வேகத்தோடு செயல்படுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, 4 இடம், 4 இடத்து அதிபதி சனி பகவான். அப்போது இயற்கையாகவே இவங்களுக்கு வீடு வாசல் அது வந்து 11 இடம் ஆகிடுது காலபுருஷ தத்துவப்படி. அப்போது இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து வீடு வாசல் மனை சுகஸ்தானம் அது. அப்போ இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும். 11 இடம் லாபஸ்தானம், எண்ணிய செயல் ஈடேறுதல். அப்போ ரொம்ப எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராசி அன்பர்களுக்கு அமையும். அடுத்தது 5 இடம், 5 குரு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அவன் 9 இடத்துல உச்சம் பெறுகிறார். பிள்ளைகள் நல்லா படித்து பெரிய லெவலுக்கு வந்து அவங்களால் இவங்க வந்து மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகள் வந்து இவங்க 10 பாய்ஞ்சால் அவங்க 100 பாயக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய மேன்மை பிரமாதமாக இருக்கும். அதனால் அவங்க பொருளாதார வசதி கிடச்சி அதை வச்சு இவங்களுக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 6 இடத்துல உங்களுக்கு 10 சூரியன் 6 இடத்துல இருக்கிறார். அப்போது அரசு சார்ந்த உத்தியோகம் தொழில்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக அமையும். தொழில்காகட்டும் உத்தியோகமாகட்டும் அரசு உத்தியோகம் நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயும் இப்போ ஒரு முக்கியமான பொறுப்புகள் உள்ள பதவி தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டது சூரியன் சம்மந்தப்பட்டாலே வந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இவங்க வேலை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் உளவுத்துறையிலையும் இருப்பாங்க இவங்க. ரொம்பவும் இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா அப்படி ஒரு சீக்ரெட்டு மெயின்டைன் பண்ணி சொல்லுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்தது 7 இடத்து அதிபதி சுக்கிரன், அவர் வந்து 5 வந்து உச்சம் பெறுகிறார். அப்போ வாழ்க்கை துணை, திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வரக்கூடிய மனைவி வந்து ரொம்ப பொறுமைசாலியாக, இவங்க இருக்கிற ஸ்பீடு அவங்க இருக்கிற பொறுமை குவைட் ஆப்போசிட். ரொம்ப அவங்க வந்து பொறுமையாக இருந்து குடும்பத்தை அழகாக ரன் பண்ணக்கூடிய ஒரு மனைவி அல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பாக வருவாங்க.
இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. மனைவியால் யோகம், வாழ்க்கை துணையால் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதல், ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக வரும். அவங்களால் யோகம், அதாவது அவங்க பரஸ்பரம் ஒற்றுமையாக சந்தோஷமாக குடும்பத்தை ரன் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அவங்களால் சில யோகங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒன்று, அவங்க வேலை பார்க்கணும், பொருளாதார வசதி வரணும், அல்லது இவங்களுக்கு அவர் அமைச்சர் மாதிரி கருத்துக்களை சொல்லி இவங்களை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, முன்னேற்ற பாதையில் கொண்டு செலுத்தக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு பொறுமைசாலிங்க அவங்க. அடுத்தது ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது எட்டாம் இடம், எட்டாம் இடம் மிதுனமாகிறது, காலபுருஷ தத்துவப்படி மூன்றாம் இடம் ஆகிறது. அப்போது உங்களுக்கு புதன் வந்து உங்களுக்கு மூணுக்கும், அதாவது எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர், ஒரு பாதி நல்லவர் ஒரு பாதி கெட்டவர். இருந்தாலும் கூட உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாவம், இளைய சகோதர பாவம் உங்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு அரவணைப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை, ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார், சந்திரன் ஆட்சி பெறுகிறார். இருந்தாலும் நம்ம விருச்சிக ராசி பற்றி சொல்கிறோம். விருச்சிக ராசியில் ராசி இங்கே இருந்தால் தானே, சந்திரன் இங்கே இருந்தால் தானே அங்கே உங்களுக்கு அதை பற்றி பேச முடியுது. அப்போது உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு கண்டிப்பாக போவீங்க. அதாவது உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். தந்தையால் அனுகூலம், அது சந்திரன் வீடாக இருப்பதால் தந்தை, தாய் தந்தையர்கள் இவர்களுக்கு ஒரு பாக்கியமாக இருப்பார்கள். கிடையாது, நல்ல இவங்க தாய் தந்தையரால் இவங்களுக்கு அனுகூலம், அவங்களாலையும் இவருக்கு, இவரால் அவங்களுக்கும் ஒரு அனுகூலம், பரஸ்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுகிறார். அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி பெறுறார், அவர் உச்சம் பெறுற இடம் இவருடைய மேஷ ராசி. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம், அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களாகவும் இருக்கலாம். இப்படி பல முக்கிய பிரமுகர்களாக, முக்கிய அதாவது அரசாங்கத்தில் இப்போ ஒரு பெரும் புள்ளியாக இருக்கலாம், அரசியல்வாதிகளில் இப்போ ஒரு பெரும் புள்ளியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு நிர்வாகத்துறை, அது மாதிரி ஒரு பெரிய பொறுப்பில் தான் இவங்க, பெரிய கீ போஸ்டில் தான் இவங்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பதினோராம் இடத்து அதிபதி புதன் பகவானாக இருக்கிறார், கன்னி பகவான், கன்னியினுடைய அதிபதி. அப்போது இவங்களுக்கு தாய்மாமன் வழியில் கொஞ்சம் ஆதாயம், அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. இவங்களை பொறுத்தவரையும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் இவங்க வந்து வெளியூர், வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவாங்க. ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக, ஜாலியாக இவங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு பேர்வழிகளாக, அன்பர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறோம். இந்த விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் இருக்குது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும்னு சொல்கிறோம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ஐக்கிரவரை வழிபாடு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஐக்கிரவரை நீங்கள் 108 முறை பாராயணம், அதாவது அவருடைய திருநாமத்தை சொல்கிறதோ இல்லை ஐக்கிரவர் சுலோகத்தை சொல்வதோ இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சி காண முடியும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையின் சூட்சமங்களை பற்றி சொல்ல இருக்கிறோம். இப்போது அவ்விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒத்து போகக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாம் எண் ஒன்பதாம் எண். கல் வந்து பவழம், அதாவது அவங்க என்ன கல்லை அணிந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் என்று சொன்னால், செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற பவழத்தை இவங்கள் அணிய வேண்டும். இப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, கனக புஷ்ப ராகத்தை அணியலாம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீலக்கல்லை அணியலாம். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மரகத பச்சையை அணியலாம்.
இப்போது இவங்களுக்கு என்னென்ன கடமைகள் இவங்களுக்கு வந்து ஒத்து போகும், எந்த கடமைகளில் எந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை இவர்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை யாருக்குமே ஒத்து வராதுன்றாங்க. ஆனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த தினம், வியாழக்கிழமையும் உகந்த நாள். இப்போது நிறம் அப்படின்னு எடுத்துட்டால் சிவப்பு மஞ்சள் இந்த ரெண்டு நிறமும் உங்களுக்கு யோகமான நிறங்கள். தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அடுத்தது முருகப்பெருமான், அதி தேவதையாக வரக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இவங்க விருச்சிக ராசி என்பவர்கள் யாரை திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா சப்தம ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி, அடுத்தது கடகம் ஒன்பதாம் இடம், பத்தாம் இடம் சிம்மம், பதினோராம் இடம் கன்னி. இப்படி இவங்களுடைய அமைப்புகள் இந்த ஜாதகத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 7, 9, 10, 11 ஆகிய இடங்களுக்கு ராசியை சொன்னோம். அந்த ராசி அன்பர்களை இவங்கள் கைப்பிடித்தால் வாழ்க்கை சுபமாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொழில் இவங்க என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்தது என்னென்ன ராசிகள் ஒத்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் கன்னி ராசி ரொம்ப ஒத்து போகும் இவங்களுக்கு. இப்போது இவங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்கு பாதகஸ்தானம் ஒன்பதாம் இடம். அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடம் அப்படின்னா சந்திரன் வருது. சந்திரன் என்பது எந்த கல்லை அணியணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா சந்திரனுக்கு நீங்கள் அணிய வேண்டிய கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முத்து. முத்துவை அணிந்தால் வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பீர்கள். நம்ம பாதகாதிபதி தான் நம்ம குறிப்பிடுறோம். பாதகாதிபதியை வழிபாடு செய்யணும். அப்போ வந்து சந்திரனுக்கு பார்வதி, பார்வதியை வழிபாடு செய்யுது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பார்வதியை வணங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து எதிரிகளை அரவணைத்து போக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.